வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று. இன்று நாளை சம்மர் வந்தாச்சு, வெயில் கொளுத்த ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சில்லுன்னு எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதில்ல? அப்படி தோணும்போது இந்த வாட்டர் மெலான் மொஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இஞ்சி, லெமன், புதினா எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்குது. அதே சமயம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த மேசஞ்சார் ஃபுல்லாக ஒரு ஜூஸை வச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் கெஸ்ட் வரப்போ கூட இதை பண்ணி சர்வ் பண்ணலாம். இது நான் ஆல்கஹாலிக் வெர்ஷன் ஆஃப் மொஜிட்டோ. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சோடாவோ இல்லைனா ஸ்ப்ரைட்டோ சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு க்ளீன் மேசஞ்சாரோ இல்லைனா கிளாஸோ எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் வாட்டர் மெலான் ஃப்ளஷ் சேர்த்துக்கலாம். நான் வாட்டர் மெலானை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம மேஷ் தான் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு பாதி லெமன் வெஜ்ஜஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னோட தான் சேர்த்துருக்கேன். இதுலேயும் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ லெமனையும் வாட்டர் மெலானையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. எலக்ட்ரிக் பிளெண்டரோ ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு நீங்கள் மேஷ் பண்ணாலே ஈஸியாக மேஷ் ஆகிடும். உங்களுக்கு அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். மேஷ் பண்ணவுடனே ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ் புதினா இலைகளை சேர்த்து கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடிச்ச சர்க்கரைக்கு பதிலாக சுகர் சிரப்போ இல்லைனா நார்மல் சுகரோ சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த சுகர் நல்லா கரையணும். சுகர் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மேலே ஒரு கைப்பிடி ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு கைப்பிடி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்தோடனே பொடிப்பொடியாக சாப் பண்ண வாட்டர் மெலான் ஃப்ளஷை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுலேயும் நான் சீட்ஸ் எடுத்துட்டேன். இதை நம்ம மேஷ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் சங்க்ஸோட சர்வ் பண்ண போகிறோம். சாப்பிடும்போது கூலாக அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது கூட 2-3 லெமன் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ்க்கு மேலே நம்ம சோடா சேர்க்க போகிறோம். நீங்கள் நார்மல் சோடாவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்ப்ரைட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரைட் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி கேன் அளவுக்கு நான் ஸ்ப்ரைட் சேர்த்துருக்கேன். நம்ம சோடா சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஃபிஸியாக இருக்கும் ட்ரிங்க்கு. இப்போ மேலே கொஞ்சம் ஜிஞ்சர் பீசஸை தூவி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். நான் ஜிஞ்சரை வந்து ஜூலியன்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட வாட்டர் மெலான் மொஜிட்டோ ரெடி. கடைசியாக இதை நல்லா கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாட்டர் மெலான் பீஸும் ஒரு லெமன் பீஸும் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்க்க போகிறேன். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிங்க் கலர், கொஞ்சம் ஒயிட் டிஞ்ச், அது கூட கொஞ்சம் க்ரீன் கலர், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சோடாவோட ஃபிஷ் கூட கொஞ்சம் புளிப்பாக, கொஞ்சம் இனிப்பாக, வாட்டர் மெலான் ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரிங்கிங்.